என் பையனுக்கு இப்பதாமா குரு பலன் வந்திருக்கு. ஜீவாக்கும் சக்திக்கும் ஜாதக பொருத்தம்ல பாத்துட்டு வந்தாச்சு. 10ல 9 பொருத்தம் இருக்கு. அப்புறம் என்னமா, நம்ம கல்யாணத்தை பண்ண வேண்டிதானேமா? முகூர்த்த தேதி கூட ஒரு 5-6 நாள் குறிச்சிட்டு வந்திருக்கேன். அண்ணன் சரின்னு சொன்னானே, உடனே பட்டன் பண்ணிடலாமேமா. என்னப்பா தானே சொன்னதை கேட்டியா? நீ என்ன சொல்ற? நான் என்னமா சொல்றதுக்கு இருக்கு? காலகாலத்துல சக்திக்கு கல்யாணத்தை பண்ணி பேர பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சணும்னு எனக்கும் ஆசைதான். இருந்தாலும் சக்தி ஒரு வார்த்தை கேட்கணும். இல்ல, அவகிட்ட என்னென்ன கேட்க போற? கேட்டா என்ன சொல்லுவா? தங்கச்சி இங்க படிக்கணும், தம்பி படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கோவில் குளம்லாம் சுத்திட்டு இருக்க போறா? இல்லம்மா, அது வந்து என்ன வந்து போய் பேசாம அவளை ஊருகா போட்டு வீட்லயே வச்சுக்கோங்க. என்ன, நான் தெரியாம தான் கேட்கறேன், அவளுக்கு என்ன 18 வயசு ஆகுது? இன்னும் ஒரு 5-6 வருஷம் போட்டோம்னு இருக்கிறதுக்கு என் பையனுக்கும் வயசாகுது, அவளுக்கும் வயசாகுது. அவங்க அப்படித்தானே பேசுவாங்க, அதனால அப்படியே விட்டுற முடியுமா? நம்ம பெரியவங்க தான் பேசி புரிய வைக்கணும். உங்ககிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருது. எவ்வளவு நாள் தான் நான் மாத்திரை போட முடியும்? டாக்டர் எனக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு 4 மாசம் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஜீவாவோட கல்யாணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா ஆப்ரேஷன் பண்றப்ப என்ன ஆகும் ஏதாகும்னு யாராலையுமே சொல்ல முடியாதுல்ல. நான் இருக்கும்போதே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன். எனக்கு அப்புறம் என் புள்ள அனாதை ஆயிடக்கூடாதுல்ல. ஏன் இப்படி தேவையில்லாதெல்லாம் பேசுற? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியலையா? என்ன ஏமா திட்டுற? என் மனசுல தோணுச்சு, சொன்னேன். இதுக்கு உன் மகன் என்ன பதில் சொல்றான்னு கொஞ்சம் கேள. அதான் சக்தி கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டான்லம்மா. இந்த பாருங்க, பேசாம நான் சொல்றபடி கேளுங்க. அவகிட்ட சொல்லாம நம்ம சொந்தக்காரங்களை மட்டும் கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு வந்துருங்க. அங்க சிம்பிளா வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஏம்மா என்னம்மா சொல்ற நீ? சக்திக்கு தெரிஞ்சா திட்டுவாளம்மா. இந்த பாருங்கண்ணே, நீங்க இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் என் முடிவை சொல்லிடுறேன். பேசாம நடுவில் உள்ளவள கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். என்னால இதுக்கு மேல எல்லாம் சும்மா இருக்க முடியாது. அவளுக்கும் 9 பொருத்தமும் இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. உன் பொண்ணுல எவ்வளவு ஒருத்தி எனக்கு மருமகளா வரணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏம்மா என்னம்மா சொல்ற நீ? ஜீவாவும் சக்தியும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகுறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. ஜீவாவுக்கு தான் சக்தி, சக்திக்கு தான் ஜீவான்னு நாமளும் பேசி முடிவு பண்ணிருக்கோம். இப்ப திடீர்னு வந்து நடுவுல வா சின்னவான்னு ஏமா கொட்டைய குழப்புற? அண்ணே, என் மனசுல இருக்கிறத தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு சொல்றதுதான் என் வழக்கம். என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். ஏமா இப்படி பிடிவாதமா பேசினா என்னம்மா அர்த்தம்? இத பாருங்க அண்ணே, என் நிலைமையை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவு பண்ணணும். அம்மா நம்ம கிளம்பலாமா? இந்த பாருமா, சக்தி தான் உனக்கு மருமகளாக வரணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் இன்னைக்கே போய் சக்திகிட்ட பேசுகிறேன், சரியா? பரஞ்சீவா அண்ணே. என்னம்மா? சக்திகிட்டேருந்து ஒரு நல்ல பதிலை எதிர்பார்க்குறேன்னு சொல்லுங்க. ஆ அம்மா, நீயும் உன் பேத்திக்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு. ஆ சரி சரி, போயிட்டு வா. மணி என்ன ஆச்சு? இன்னும் சக்தி வரவே இல்லையா? அம்மா இந்த பொண்ணு எப்போதுமே விடுதாம்மா, லேட்டானா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டான். அம்மா நந்தினி உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? ஒன்றும் சொல்லலையப்பா, நான் ஜீவா மாமா கூட ஃபோன் பண்ணி கேட்டேன், அவரும் வரலன்னு தான் சொன்னார். அக்கா இவ்வளோ நேரம் எங்கே போயிருக்கோம் தெரியலையே. பேப்பரில் அது நடக்குது இது நடக்குதுன்னு படிக்கும்போது என் நெஞ்சு கடந்து அடிச்சுக்குது. இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் என்ன வேலை? எனக்கு படபடன்னு வருது. அப்பாடி சும்மா பயமுறுத்திக்கிட்டு இருக்காதீங்க, அக்கா வந்துடும். பா இருட்டி போச்சு, நீ போய் பஸ் ஸ்டாண்ட்ல நில்லுப்பா, அக்கா வந்ததும் கூட்டிட்டு வா. அக்கா
எனக்கு எவ்வளவு நேரம்? நீ வராம நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம் தெரியுமா? என்னப்பா? மா என்னம்மா எவ்வளவு நேரம்? நாங்கெல்லாம் பரிதவிச்சு போயிட்டோம்ல. லேட் ஆகுனா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்லக்கா. அந்த பழக்கம் தான் உங்க அக்காவுக்கு இல்லையே. இல்ல பாட்டியம்மா, நீ வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகுனா எப்படியாவது எங்களுக்கு தகவலை தெரிவிச்சிரு. ஆள் ஆளுக்கு இங்க பயந்துகிட்டு இருக்கோம். அது ஒண்ணும் இல்லப்பா. என் ஆபீஸ் மேனேஜர் கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன். அதை அவர் செக்கா போட்டு தரேன்னு சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் அவசரம்னு கேட்டேன். அப்படின்னா வெயிட் பண்ண கேஷாவே வாங்கிட்டு போயிடலாரு. அதான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுப்பா. விஜி, நீ பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, இந்தா இதுல 10,000 ரூபாய் இருக்கு. இதை அட்வான்ஸா கட்டிடு. மாசம் மாசம் நம்ம தவணை முறையில பே பண்ணிடலாம். நான் உங்க ஜீவா மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன். நாளைக்கு அவர் வந்துருவாரு. இந்தா. நீ அக்கவே இல்லக்கா, தெய்வம்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அப்புறம் மாமா அட்ரஸ் ப்ரூஃப் அது இதுன்னு ஏதோ ரெடி பண்ணணும் சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு நீ ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு. சரிக்கா. அக்காக்கு எங்களை விட தம்பி மேலதான் பாச அதிகம். எனக்கும் ஒரு 2-வீலர் வாங்கி தரலாம்ல, நானும் பந்தாவும் ஓட்டிட்டு போவேன்ல. மலர் சொல்றதும் சரிதானே. அக்கா எது வாங்கினாலும் முதல்ல இவனுக்கு தானே வாங்குவா, அதுக்கப்புறம் தான் இங்க எல்லாருக்கும். என்ன நந்தினி நீயே இப்படி பேசுற? அவன் காலேஜுக்கு போறான்ல. இருக்கா இருக்கா, நான் சொல்றேன். நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு போயிட்டா கடைசி காலத்துல அப்பாவையும் பாட்டியும் வச்சு காப்பாத்த போறது யாரு? நான் தானே. நீங்க கல்யாணம் பண்ணி போற இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அங்க முத ஆளா வந்து நிக்க போறது யாரு? இந்த ஆம்பளை சிங்கம். நான் இந்த வீட்டோட சேமிப்புப்பா. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி எங்க வாயை அடைச்சிடு. ரொம்ப டென்ஷன் ஆகாத. பைக் வந்ததும் முதல் 2 நாள் சக்தி அக்காவுக்கு, அப்புறம் நந்தினிக்கு, அப்புறம் மலருக்கு. இப்படி ரொட்டீனா நான் பஸ் ஸ்டாப்ல போய் டிராப் பண்றேன். ஓகேவா? ரொம்ப பந்த பண்ணாதன்னா உனக்கு பொறாமடி. யாருக்கு பொறாம? உனக்கு பொறாம? உனக்கு போத நிறுத்துங்க உங்க சண்டைய. நீங்க ஆசைப்படுறதுல மோவனா வாங்கி தரேன். சரிக்கா. எப்பப்பாரு சண்டை போட்டுக்க வேண்டியது. சீக்கிரமா கழிட்டு வாக்கா, பசிக்குது. இரு, பைக் வந்தோன்னு கீழே கொண்டு போய் தள்ளுறேன். மா சக்தி. அப்பா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. என்னப்பா? ஏமா, நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில இப்ப கடன்ல பைக் தேவையா? வீட்டு வாடகை கொடுத்து 2 மாசம் ஆகுது. அவன் காலேஜ் அட்மிஷனுக்கு வாங்கின கடனை இன்னும் கட்டின பாடில்லை. நந்தினி மலர் படிப்பு செலவை பார்க்கணும். 10 குறைக்கு என் மருந்து செலவு வேற. வரவை தாண்டி செலவு ஆயிட்டே இருக்கு. இந்த அழகில் கடன் வாங்கி பைக் வாங்கணுமாம்மா. அப்புறம் அடுத்த மாசத்துலேருந்து அதுக்கும் பணம் கட்டணும். அப்பா, நீங்கள் குடும்ப கஷ்டத்தை பார்க்குறீங்க. நான் விஜய் நல்லா படிக்கணுமேனு நினைக்கிறேன். பாவம்ப்பா விஜய், காலையில் எழுந்து காலேஜுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுறான். இந்த ஊர் பஸ்ஸை பற்றி சொல்லவா வேணும், எல்லாரும் தொங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி சாயங்காலம் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்குறீங்களே. இதுவே அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து நல்லா படிப்பான் இல்லப்பா. அதுக்காக தான். நீ என்ன சொன்னாலும் சரிம்மா, நீ பண்ண காரியம் என் மனசுக்கு ஒப்பலை. ஆமா சக்தி, இதெல்லாம் வீண் செலவு தானே. அம்மாவும் புள்ளையும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? இனிமே சொல்லவே வேண்டாம். அப்பா, பைக் வாங்கிக்கோன்னு சொன்னதும் விஜய் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களால மட்டும்தான்ப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்க முடியும். கஷ்டங்களை நினைச்சு கவலைப்படாம இந்த மாதிரி சந்தோஷங்களை அனுபவிச்சிடணும்ப்பா. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அது மட்டும் இல்லப்பா, விஜய் இந்த குடும்பத்தோட தூண். நாளைக்கு இந்த பாரத்தை சுமக்க போறவன் வந்தானே. மற்ற பசங்களை மாதிரி பெரிய அளவுக்கு வசதிகளை செஞ்சு கொடுக்க முடியலனாலும் ஏதோ கடுகளவுக்காவது சந்தோஷமா இருக்கட்டும்ப்பா. நாளைக்கு அவன் சம்பாதிச்சு யாருக்கு கொடுக்க போறான்? நமக்கு தானே. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. பாட்டி, சாப்பிட என்ன இருக்கு? தோசை மாவு இருக்கு. நீ துணி மாத்திக்கிட்டு வா, நான் சுட்டு வைக்கிறேன். நானே ஊத்தி சாப்பிடுறேன், நீங்க இருங்க. என்னம்மா, நாம எதுக்கு சொல்றோம்ன்றதே அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறம்மா. அவ தான் கஷ்டப்பட்டாலும் தான் கூட பிறந்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. அப்படியே அவங்க அம்மா குணம்.
லைன்ல நில்லுங்க. எத்தனை குடம்? ஒரு குடம். ரொம்பிருச்சு, அடுத்த குடத்தை எடுத்து வைமா. தண்ணி வந்தது லேட்டு. ஏமா, தண்ணி பிடிக்க வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்த அப்படியே. நேரம் ஆச்சு வாமா. பின்னாடி எல்லாம் ஆள் நிக்கிறாங்கல்ல, நீ பாட்டி நின்றுட்டு இருந்த எப்படி? தண்ணி வேஸ்டா போதுமா? அம்மா எடுமா, சீக்கிரம் நீ வாமா. இருமா இருமா, போட்டோம். பாத்துப்பா, குடத்தை கீழே போட்டுறாத, பாத்துப்பா. உங்க பொண்ணு இப்போ கர்ப்பமா இருக்கா? டாக்டர் என்னக்கா சொன்னாங்க? சக்தி, டாக்டர் என்னதான் சொன்னாங்க? ஏமா தயங்குற, சொல்லு. அக்கா என்னக்கா பேசாம இருக்க, சொல்லுக்கா. நம்ம குடும்பத்து மானம் மரியாதை எல்லாத்தையும் குழி தோண்டி போச்சு. என்னது இது? வயசுக்கு வந்த பிள்ளைய கைய வாங்கி அடிக்கிற, என்னன்னு சொல்லு. இப்ப பண்ணி இருக்கிற காரியத்துக்கு இவள வெட்டி போட்டா கூட ஆத்திரம் தீராதுமா. சக்தி, ஏமா இவ்வளவு கோவப்படுறான் சொல்லு. டாக்டர் என்ன சொன்னாங்க? பாவம், அவகிட்டயாமா கேக்குற. என்னோட தலைவிதி நான் சொல்றேன் கேளு. ஓ பேத்தி, கர்ப்பமா இருக்காமா? அடி பாவி. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. முன்ன பின்ன யோசிக்காம அவசரப்பட்டு தப்பு செஞ்சுட்டோம். எனக்கு யாரு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. சக்தி இங்க வா, இங்க பாருடி. இவ உன்னை விட மூத்தவர் தானே, இவ முகத்தை பாரு. இவளும் உன்ன மாதிரி தப்பு பண்ணணும்னு நினைச்சிருந்தான்னா இந்நேரம் குடும்பத்து மானம் காத்துல பறந்துருக்கும். உங்க எல்லாருக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் இவ தன்னையும் தன் சந்தோஷத்தையும் இழந்துட்டு மாம நினப்ப மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இதுவரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காடி. இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துற குத்து வழக்கடியவா? கண்ணாடியில உன் முகத்தை பாக்குறியோ இல்லையோ, ஆனா இந்த முகத்தை நீ பார்க்காம இருக்க முடியாது. அப்புறம் எப்படி உனக்கு இந்த ஈன புத்தி வந்தது? ஏன் இப்படி பண்ணுன? ஏன் இப்ப
பொண்ணுங்களுக்கு குடும்ப கௌரவமும் தன்னைத்தானே பாதுகாக்கிற சுயநலத்தையும் ரெண்டு கண்ணா நினைக்கணும். இப்படி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாளே, அவளை மன்னிக்கவே கூடாது. பாட்டி, இப்ப திட்டி என்ன பிரயோஜனம்? காலேஜுக்கு போற பொண்ணுங்க காலேஜுக்கு மட்டும்தான் போறாங்கன்னு வீட்டுல நம்பிக்கையோட அனுப்புறோம். அந்த நம்பிக்கையோட கூட மறைமுக கண்காணிப்பு வச்சிருக்கணும். இதுவும் பெத்தவங்களோட கடமை. ஏன்னா இந்த வயசுலதான் எது செஞ்சாலும் ரைட்டுன்னு தோணும். கூட பழகுறவங்களோட பழக்க வழக்கமும் பாக்குற எல்லாத்து மேலேயும் ஆசைப்படுற கெட்ட பருவம் இது. சுருக்கமா சொன்னா இந்த வயசு பிரேக் இல்லாம ஓடுற வண்டி மாதிரி. நம்ம கட்டுப்பாடுங்கிற உஷார் இல்லாம இருந்துட்டா அது இந்த மாதிரி விபத்துல தான் போய் முடியும்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இவளுக்கெல்லாம் புத்தி சொல்லிட்டு நீ ஏன் நேரத்தை வீணாக்குற? அவளை என் கண் முன்னால நிக்க வேணாம் சொல்லுற. நடிக்கிறியா சொல்லு. சொல்லைய இருங்க, நான் கேட்டு சொல்றேன். இங்க பாரு நந்தினி, நடந்தது நடந்து போச்சு. அவன் யாருன்னு சொல்லு. வீட்டுக்கு போய் நாங்க பேசிட்டு வரோம். அக்கா, முன்னாடி நின்று பேசுறது கூட எனக்கு அருகதை இல்லை. நம்ம குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. யார் அவ? அவன் யாருன்னு நான் சொல்றேன்.